லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் வரும். ப்ராப்ளம் வராத மனுஷங்களே இல்லை. ஆனால் அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணுறோம். அதில் சில விஷயம் தீர்வு தரும், சில விஷயம் மேலும் பிரச்சனையை உண்டாக்கிரும். பட் எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் அடங்குதுன்னு சொன்னால் அது ஸ்ட்ரெஸ். அந்த ஒரு இதை தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் கொண்டு போய் சேர்க்குது. இந்த ஸ்ட்ரெஸ்னால் நமக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, ஆனால் கெடுதல் நிறைய இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கூடையே இருக்கிற ஒன்றா ஆயிடுச்சு. இதிலேருந்து வெளியே வர முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஆனால் அதற்குண்டான ஒரு பயிற்சியும் ஒரு முயற்சியும் வேண்டும். அப்படின்னா தான் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர ஒரு ஈஸியான தீர்வு காண முடியும். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம்தான். நம்ம எல்லாருமே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நமக்குள்ள நம்ம ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கும்போது தீர்வு கிடைக்காது. இப்போ அடுத்தவங்க யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு சிம்பிளாக இப்படி பண்ணுனா அந்த பிரச்சனை தீர்ந்துடும் சொல்லி அதுக்கு தீர்வு சொல்லுவோம். அதே இது நம்முடைய பிரச்சனைக்கு நமக்கு தீர்வு கொண்டு வரவே மாட்டோம். பற்றாக்குறைக்கு அந்த பிரச்சனையை நினச்சி 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 நோயை தான் வருத்துவோம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம், ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை என்னுடையது அல்ல என்பதை தெளிவாக தீர்மானித்து கொள்ளணும். இந்த பிரச்சனை இன்னொருத்தருக்கு வந்திருக்கு, அதுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு யோசிக்கும்போது நிச்சயமாக அதில் ஒரு இரண்டு அல்லது மூன்று விதமான யோசனை இல்லை திட்டம் கிடைக்கும். அப்படி கிடைப்பது உங்களுக்குள்ள உங்களுடைய பிரச்சனை அல்ல, அது இன்னொருவருடைய பிரச்சனைக்கு நீங்கள் சொல்லும் தீர்வு. அதை தீர்மானித்து கொள்ளணும். அதில் சிறந்தது என்ன என்பதை நாம் ஆலோசித்து முடிவு செய்து அது நமக்கு பிரச்சனையை தீர்க்குமா, மீண்டும் அதில் பிரச்சனை வராமல் இருக்குமா என்பதை முடிவு செய்து அதை செயல்படுத்தணும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மளை கடந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு மாணவர்கள் வகுப்பறையில் ஆசிரியர் வந்து ஒரு பேப்பர் ஷீட்டில் ஒரு சின்ன டாட் மட்டும் சென்டரில் வச்சு கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. அந்த மாணவர்கள்ட்ட சொல்லும்போது இந்த பேப்பரை பற்றி நீங்கள் டிஃபைன் பண்ணி ஏதாவது எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த மாணவர்களும் எல்லாருமே எழுதுகிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கரும்புள்ளி அந்த பேப்பரில் வச்ச சென்டரில் வச்ச அந்த கரும்புள்ளியை பற்றி மட்டுமே எல்லாரும் எழுதியிருந்தாங்க. அப்படி எழுதுறதுனால என்ன ஆகுது? ஒன்றும் ஆகலை. அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்க முடியுது. கரும்புள்ளி என்பது உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி இருக்கிற வெள்ளை பேப்பர், அதுதான் இந்த உலகம். இந்த உலகம் அதைவிட பெருசு. இந்த பிரச்சனை அது ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனையாக இல்லை. நம்ம அந்த பிரச்சனையை மட்டுமே, அந்த கரும்புள்ளியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால வெளியில் இருக்கிற அந்த வெள்ளை பேப்பர், அந்த உலகத்தை பார்க்க மறந்துடுறோம். இது மூலமாக டிப்ரெஷன் மட்டும்தான் நமக்கு அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் லாட் ஆஃப் பீப்புள்ஸ், சொல்லவே வேண்டாம், எண்ணிலடங்காத மாணவர்கள் மாணவிகள் படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஸ்ட்ரெஸ் 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 ஸ்ட்ரெஸ். அவங்க எல்லாருக்குமே சொல்லக்கூடியது ஒன்று தான், அந்த கரும்புள்ளிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் பெருசாக பார்க்காதீங்க. கண்களை திறந்து உலகத்தை பாருங்கள். அதை தாண்டிய ஒரு பார்வை, அப்போது தான் உங்களுக்கு புது எண்ணங்கள் பிறக்கும். நல்ல விஷயங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். நெகட்டிவாக பேசுகிறாங்களா அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருக்க பாருங்கள். நல்ல எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் உடம்புக்கு தேவை, மனதிற்கு ஆரோக்கியத்திற்கு தேவை. இதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஹேண்டில் வித் அதர்ஸ் ப்ராப்ளம்ஸ்.